வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய சேலஞ்சில் 12வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் வந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சில சகோதரர்கள் வந்து கொஞ்சம் மனம் தளர்ந்து திரும்பவும் வந்து முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து வர மாதிரியெல்லாம் போடுறீங்க. சகோதரர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற சூழல், நாம் எடுத்துக்கொள்ளும் உணவே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்திற்கு சப்போர்ட் செய்யும் விதமான உணவாக இல்லை. ஆனாலுமே நாம் முயற்சி பண்ணி தான் கொண்டு வரோம், சாதாரண விஷயம் இல்லை. வாழும் காலநிலை, எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க காலநிலை மாற்றங்கள் இருந்து எல்லாம் 2050 கிட்டத்தட்ட எத்தனையோ ஸ்பீசிஸ் அழிஞ்சிருங்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஊழிக்காலத்தை போன்ற ஒரு சூழலை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கிருமிகள் முதல் கொண்டு நம்ம வாழ்க்கையை அன்ஸ்டேபிள் செஞ்சிட்ருக்கிற இந்த காலத்தில் நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம்தான். ஏன்னா விரயம் செஞ்சு அது ஒரு போதை பழக்கத்திலையும் அடிமையாயிருக்கிறதுனால உடல் ஓரளவு உயிராற்றலை நிரப்பிய உடன் வெளியேற்றியே தனக்குள்ளாக ஆற்றலை வைத்து கொள்ளும் சக்தியே இழந்து இருக்கிறதுனால ரொம்ப சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சகோதரர் மெயிலும் அனுப்பியிருந்தார், இந்த மாதிரி மறுபடியும் முதலேருந்து வர சார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு திருக்குறளும் ஒன்று போட்டிருந்தார், அதையும் படிக்கிறேன் பாருங்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரி தான் நம்ம பிறப்பு, நம்ம பிறந்து வந்தாச்சு, இந்த காலகட்டத்தில் எதையாச்சும் மாற்ற முடியுங்களா? பிரம்மச்சரிய கல்வி முறை கிடையாது. உண்மையை உண்மையாகவே எடுத்து சொல்றவங்க ரொம்ப கம்மி. அறகுறையாக தெரிஞ்சுட்டு அறகுறையாக பேசுவாங்க. அப்புறம் படிப்புன்னு நம்பிட்டு நம்ம போய் படிக்கிற விஷயம் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாது போயிடுது. மருத்துவம்னு நினச்சிட்டு நம்ம நம்பி போனால் அவங்க தான் நமக்கு உழ வைக்கிறாங்க. எல்லா விதத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா மனித சமுதாயம் வந்து ஏமாற்றப்பட்டு அல்லது பை டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையான நோக்கத்தை நோக்கி செல்றதை விட்டுட்டு எதையதையோ இழுத்து ட்ராக் பண்ணுற சூழலில் வாழ்கிறோம். இதுதான் நம்ம பிறந்து இந்த மாதிரி காலத்தில் தான் பிறந்து வந்திருக்கிறோம். அப்போ என்ன, தெய்வமே நம்ம இந்த சூழலில் தான் நம்மளை பிறப்பிக்க வச்சுருக்கு. அப்போது இந்த சூழலை நம்மளால் கடந்து வர்றதுக்கு தெய்வம் நமக்கு நல்ல நிலையில் பிறக்க வைக்காத காரணத்தினால, நல்ல காலகட்டத்தில் பிறக்காத காரணத்தினால, ஊழிக்காலத்தில் வந்து பிறந்த காரணத்தினால, தெய்வத்தினாலேயே நமக்கு சப்போர்ட் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா கூட நம்ம செய்கிற முயற்சி நம்முடைய மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறாரு. தெய்வத்தால் ஆகாதெனினும் நமக்கு கால சூழ்நிலை நேரங்கள் எல்லாமே மோசமாக போனாலுமே நம்முடைய மெய் வருத்த நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். பிரம்மச்சரியத்தில் கூட அப்படித்தான். நீங்கள் வந்து ஒரு 10 கிடக்குறீங்க, முடியல, ஒரு முதல்ல 200 கிடந்துருப்பீங்க, ஆனால் 10 மேலே தாண்ட முடியல, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் வரும்போது ஒரு மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க, தண்ணீர் விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1, 2, 3 திரும்பவும் துவங்குங்க. ஸோ இது போல் நம்முடைய உடலை வந்து நம் மெய்யை வருத்தும் போது ஆச்சுங்களா, உயிர் அப்படிங்கிறது நம்முடைய உயிர், மெய் அப்படிங்கிறது உடல் ஆச்சுங்களா. இந்த உடலை கொஞ்சம் உணவின்றி கொஞ்சம் தவிக்க விடும்போது நிச்சயமாக நம்மளால் கடந்து வர முடியும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக 48 வரைக்கும் நம்முடைய முழு விழிப்பு நிலையோடு இருந்தால் மட்டும்தான் கடந்து வர முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் நான் பேசிகிட்டே இருக்கலாம், நீங்கள் கேட்டே இருக்கலாம், ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மன உறுதியோடு கடந்து வரணும் சகோதரர்களே. அடுத்து நம்முடைய சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஆனால் காதலும் காமமும் ஒன்றா இல்லை வேற வேறையா ப்ளீஸ் ஆனால் இன்றைக்கி வீடியோவில் சொல்லுங்கள். காதல் வேற, காமம் வேற ஆச்சுங்களா. காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காதலை அன்பாக எடுத்துக்கலாம். அன்பாக எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லா உயிர்கள் மேலும் வர்றதுதான். பற்றுன்னு வச்சுக்கலாம், ஒரு சில அன்பு பாசம் பற்று இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வந்துடும். ஆனால் காமம் அப்படின்னு வர்றது வந்து டோட்டலாகவே வந்து வேற ஆச்சுங்களா. காமத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து ரொம்ப அபரிமிதமாக செலவு செய்யும்போது காமங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம மரணத்தை நம்ம அழைக்கிறோம். நம்முடைய ஆற்றலை அபரிமிதமாக விரயம் தான் செய்கிறோம். காமத்தின் மூலமாக நம்ம ஆற்றல் இழப்பு தான் செய்கிறோம். அந்த காமத்துக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பெண் தான் அப்படிங்கிறது இல்லை, நமக்குள்ளாக இருக்கும் அழுக்குகள் தான் காமமாக நம்முடைய வினை பதிவுகள் நம்மை பலவீனப்படுத்துவதற்காக அடுத்த வாரிசுக்கு அந்த பாவப்பதிவுகளை கழிக்கிறதுக்கு அடுத்த வாரிசு உருவாக வேண்டும் அப்படின்னு உடலில் ஏற்படும் அந்த லஸ்ட் துடிப்பு உயிரணுக்கள் மூலமாக அது வெளியேறக்கு துடிக்கிறது தான் காமமாக இருக்குதுங்க. அது நமக்கு வாழ்க்கை துணையாக ஒரு பெண் வந்து அந்த பெண்ணிடம் நாம் விரயம் செய்கிறது ஒரு கட்டம். அதை மீறி அந்த பெண்ணே இல்லைனாலும் இவங்க சுய இன்பம் மூலமாகவும் வேறு விதங்களிலும், ஏன்னா அந்த உயிரணு துடிக்குது, தன்னுடைய வினையை கழிப்பதற்காக ஒரு பிறப்பெடுக்க துடிக்கிறதுனால உள்ளுக்குள்ள மூலாதார சக்கரத்திலேயே தவிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த காமம் அப்படிங்கிறது நம்மை வெளியேறி நம்மை பலவீனப்படுத்தி
நம்முடைய ஆற்றலை எல்லாம் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் விதமாக வெளியேற துடிச்சு போறது காமம். அந்த காமத்தை ஆன்மீக வழியில் புனிதமாக மாற்றும் போது அதை சரியான பாதையில் செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்க காதல் அப்படிங்கிற திருமணம் அப்படிங்கிற விஷயத்த முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நம்முடைய பாரத தேசத்துல நம்ம நாட்டுல எப்போதுமே காதல் திருமணம்ங்கிறதுல இப்போ புதுசா வந்தது. திருமணம் தேவை, வினைப்பதிவு அது கழிக்கிறதுக்காக ஒரு வாரிசு வேணும், அதுக்கு ஒரு திருமணம் தேவைன்னு பெற்றவர்களா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அதுக்கு தகுந்தாற் போல வாரிசுகள் உருவாகி வந்தது. இப்பதான் இந்த காலத்துல காதல் 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 அலையிறாங்க. அந்த காதல் மூலமாக அவங்க அடையிறது பெண்கள் மூலமா, அது தனக்கு ஈக்குவலா இருக்கிற எல்லா விதத்திலயும் பிடிச்ச அது அழகா இருக்கிற பெண் மேலதான் காதல் பெருசா வரும். இது போன்ற ஒரு மாயையில சிக்கிக்கிறாங்க. அதனால அது வந்து காமத்திற்குன்னு ஒரு பகுதியா போயிடுச்சு. இப்போ காதலும் காமமும் ஒன்னா இணைச்சாச்சு. அப்போ அந்த இணைச்சு அதுக்கு வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பெண்களும் இப்பெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை. கற்பு அது இதுன்ட்டு எல்லாம் அந்த காலத்துலதான் இருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் பெண்களும் போடா அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆச்சுங்களா. காதல் சொல்லி எல்லாம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அந்த காதலுக்காக மயங்கி இருந்த காலமும் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆகவே வந்து ஆண்கள் தான் உஷாரா இருக்கணும். ஏன்னா காதல் செஞ்சாலும் காமம் செஞ்சாலும் காந்த காதல் செய்யறது மூலமா காந்த ஆற்றலை இழக்கிறோம், காமம் செய்யறது மூலமா உயிரணுக்களையே இழக்கிறோம் ஆச்சுங்களா. இழப்பு நமக்கு தான், காதலா இருந்தாலும் காமமா இருந்தாலும். காதலுக்கு பதிலாக அன்புன்னு நம்ம மாத்திட்டா நம்ம பாக்குற உயிரினங்கள் மேலெல்லாம் அன்பு செலுத்தலாம். அன்புங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஆற்றலை இழக்க மாட்டோம். வான்காந்த் மனம் அமைதி அடைகிறதுனால வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நிறையும். இதுதான் வித்தியாசம். காதலுக்குள் சென்றா, இந்த காலத்தில் இருக்கிற காதலுக்குள் சென்றா 24 மணி நேரமும் காந்த ஆற்றலை இழந்து 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 சிக்கிக்குவோம். அது ஒரு லாக்கர் மாதிரி. காமம் அப்படிங்கிறது அது அதனுடைய அடுத்த ஸ்டேஜா மாறிடுச்சு, உயிரணுக்களை அபரிமிதமா விரயம் செய்யற மாதிரி. ஆனா அன்புங்கிற விஷயத்துக்குள்ள மாறிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. அந்த அன்போடு இருக்கும்போது நமக்கு ஆற்றல் பெருகும், குறையாது. அந்த இடத்துல காமம் இருக்காது, உயிரணுக்களை விரயம் செய்யும் அட்ஜஸ்ட் இருக்காது. அது இந்த பெண் மேலதான் இல்லை, நம்ம கிட்ட ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இருந்தா கூட அது மேலேயும் நம்மளால அன்பு செலுத்த முடியும். வாழ்க வளமுடன் சகோதரன். அருமை என்ன, எனக்கும் வாழ்க்கையில் பெருசா ஜெயிக்கணும்னு ஆசை கனவு இருக்கு. என்னையும் அவமானப்படுத்தியவர்கள், ஏளனமாக பார்த்தவர்கள் முன் அவர்கள் வியக்கும் வண்ணம் வாழ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. 178 நாட்கள் கடந்து செல்கிறேன். இப்போ நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இருந்தாலும், நிம்மதியாக இருந்தாலும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இன்னும் வேலை கல்யாணம் மாற்றங்கள் எதுவுமே வரல. மாறாக அதற்காக முயற்சி செய்தால் தடைகள் வந்து என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. என்னை விட திறமை குறைவாக மதிப்பெண் குறைவாக இருப்பவர்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கல. கிடைத்தாலும் நிலைக்கல. தகுதி இல்லாதவனுக்கு எல்லாம் பெண் கிடைக்கிறது, வாழ்க்கை அமைகிறது, எனக்கு எதுவுமே அமையலை. இன்னும் அப்படியே இருக்கேன். நான் பிரம்மச்சரியத்திலிருந்து விலக முடியாது. நான் எங்கே என்ன தப்பு செய்கிறேன்னு எனக்கு புரியலை. அதை சரி செய்ய துடிக்கிறேன். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்தால் எல்லாம் சீக்கிரம் அமையும் என சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு இது தடைதான் வருது. நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற ஆவலாக இருக்கிறேன். வழிகாட்டுங்கள். உங்களுக்கு தகுதியான வாழ்க்கை துணை வரணும்ல. நீங்கள் தகுதியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சேர்றவங்க, உங்களுக்கு வந்து சேர்றவங்க உங்களுக்கான தகுதியோடு வந்தால் இயல்பாக சீக்கிரமாக அமைஞ்சிரும். அப்புறம் வந்து வேலை அப்படிங்கிறது இந்த சமயத்தில், இந்த கிடந்த 2 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறை தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு, ஐடி போன்ற துறைகள். மற்ற எல்லா பக்கம் சிக்கல், உலகமே மிகப்பெரிய சிக்கல். இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய புயலும் பூகம்பமும் ஒரு சுனாமி போன்ற உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும் அது கிடைக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்வது பெரிய விஷயம், நம்மை வலிமைப்படுத்தி கொள்வது. அதில் நீங்கள் வெற்றிகரமாக ஒரு 180-170 நாள் வந்துட்டீங்க, இதை உறுதியாக எடுத்துட்டு வாங்க. காலம் சரியாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கான வாழ்க்கையும் மாற்றமும் வரும்போது அது வித்தின் 2 டேஸில் கூட வந்துடும். புரிஞ்சுதுங்களா? மனம் தளர வேண்டியதில்லை. வித்தின் 1 வீக்கில் எல்லாமே மாறிடும். நம்மளே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த சூழல் வந்து பலரின் வாழ்க்கையில் நடக்கும். அதுவே வந்து கவலைப்படாதீங்க. இருள் இருக்கும்போது இருட்டாவே தான் இருக்குமா வாழ்க்கைன்னு தெரியும். ஆனால் வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டை தொலாகுவோம். ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகவாங்க. முத்திரை பதித்தலாம் கொஞ்சம் ஆழ்ந்து சொல்லுங்கள். அப்புறம் நமக்கு வந்து நம்மளாக தேடி போகும்போது அதன் மூலமாக ஏதேனும் சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நாம் தேடாமையும் இருக்க முடியாது. நம்ம முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சிகளுக்கு அப்புறம் வர்ற விளைவுகள், நம்ம செய்கிற முயற்சியினால் வரும் விளைவுகள் மீது பெரிய பற்றோ கவலையோ படாமல் நம்மை நம்ம வலிமையாகவே வச்சுட்டு இருக்கும்போது சரியான காலநிலை வரையில் டக்குன்னு அமைஞ்சிடும். மன உறுதியோடு இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் கேட்டிருக்காரு, ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்பயுமே 7 டேஸுக்கு, அதாவது எனக்குன்னு இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து உயிரணுக்கள் வந்துடுது. பட் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி நீங்கள் அப்படியெல்லாம் கூட வராமல் இருந்தால் தான் பியூர் பிரம்மச்சாரின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை யங்ஸ்டர் எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்புறம் அண்ணா, எதுவும் செய்யாமல் இந்த அட்ஜஸ்ட்னால இந்த ஃப்ளூயட் வெளியில் போனால் கூட
மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கன்னா கடவுள் இந்த அர்ஜஸ் நல்ல விஷயமா குழந்தைக்காக கொடுத்துருக்கார். பட் ஹியூமன்ஸ் அதை டோட்டலாக மாற்றிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் ஏன் தான் நெட்டில் எல்லோரும் இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியலை. இப்போ எப்போ பாரு உங்கள் வேர்ட்ஸ் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒழுக்கமாக இருக்கணும், கடவுளை அடைய ஒரே வழி பிரகாஷ் அண்ணாவோட வேர்ட்ஸ் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நன்றி அண்ணா, வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து ஒரு மித்து ஆச்சுங்களா, அதாவது 9 நாளுக்குள்ளே போயிடுது, 15 நாளுக்குள்ளே போயிடுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா, நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது ஆச்சுங்களா. இது போல் பலரும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோமோ அது உடம்பு கேட்குங்க. நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நம்பிட்டோன்னு வைங்க, நீங்கள் 2, 3, 4 வருஷமாக ஒரு விஷயத்தை நம்புகிறீங்க, நம்பி வச்சுட்டிங்கன்னா அது உடல் அதுக்கு பயன்பற்றுது. உண்மையிலேயே பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதான் நம்ம உடலின் இயல்பே. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சிறு வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையானதுனால பழக்க தோஷத்தில் அந்த விரைவு நடக்குது. நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ ஒரு 7 நாள் இந்த பிரச்சனை வருதுன்னா 5வது நாளில் 1 நாள் 2 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு உங்களுடைய கவனத்தை மடைமாற்றம் செய்யணும். அதை தாரணைன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் போயிட்டு இருக்கிற ஆற்றலை திருப்பி மடைமாற்றம் செய்கிறது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒரு 10 நாள் 15 நாள் கடந்து வருவதற்கான ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் ஒரு 10-15 நாள் கடக்கும்போது உடல் புரிஞ்சுக்கு ஓரளவுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் அதை சரி செய்யணும் அப்படின்ட்டு ஃப்ளாட் லைன் வரும். அது வந்துருச்சுன்னா மிக எளிமையாக 48 நாள் கிட்ட வந்துடலாம். ஆகவே நீங்கள் வந்து தைரியமாக மனசளவுலேயும் ஃப்ளாட் லைன் வரும். ஏன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லா சூழலும் வரும். ஆனால் ஏன்னா இந்த உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறது வெளி உடலை மட்டும் சரி செய்யாது, நம்முடைய வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எந்த இடத்துலாச்சும் ஏதாச்சும் வேலைகள் நடக்குதுன்னா அந்த இடத்துல வலியோ பெயினோ எல்லாம் நமக்கு தோன்றும். மனசளவில் கூட பயம் படபடப்பு எல்லாமே வரும் ஃப்ளாட் லைன் மாதிரியெல்லாம் வரும்போது. அப்போது அதையெல்லாம் கடந்து தான் போயாகணும். அது கடந்து போகும் வரை தான் அந்த பெயின் இருக்கும். இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி பயப்படக்கூடாது. தைரியமாக போகும்போது நிச்சயமாக அடடா நாமளாக அப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு காலமும் வரும் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம குரூப்லேயே அவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. மன உறுதியோடு வாங்க சகோதரரை, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, அண்ணா என்னுடைய வயது 20, நான் கடந்த 4 வருடங்களாக சுய இன்பத்தில் சிக்கி உயிர் சக்தியை வீணாக்கிவிட்டேன். சுய இன்பத்தின் தாக்கத்தால் மெலிந்த உடல், ஒட்டிய கண்ணம், நரம்பு தளர்ச்சி, சுய இன்பம்னா என்ன என்று தெரியாமல் சிறு வயதில் அதில் அடிமையாகி என் வாழ்க்கையை நானே நாசமாக்கிவிட்டேன். கடந்த 1 வருடமாக சுய இன்பத்தை நிறுத்திவிட்டேன். ஆனால் சுய இன்பத்தை நிறுத்தியவுடன் தூக்கத்திலிருந்து விந்து வெளியேற தொடங்கியது. அதை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் 1 வருடமாக முயற்சி செய்தேன். அதை எப்படி நிறுத்துவது என்று தெரியவில்லை. உங்கள் வீடியோ வலைதளங்களில் பார்த்தேன். அப்போது நீங்கள் சொல்வது போல அனைத்தையுமே நான் செய்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சின்ன வயசில் இருந்து எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை சார். சின்ன வயசிலிருந்து இந்த சுய இன்ப பிரச்சனையிலேயே போயிடுச்சு. சராசரி மனிதன் வாழ்வில் வாழ்கிற வாழ்க்கை கூட வாழலை. எங்களுக்காக 18 நாள் சேலஞ்சு கடந்து கொண்டு நேற்று தூக்கத்தில் விந்து வெளியேறியது சார். என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி எடுத்தியது வீணாகியது. அதுக்காக நான் நல்லவன் சொல்லலை சார், நான் தப்பு செஞ்சவன். திரும்பி வாழ ஒரு வாய்ப்பு வேணும். என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம். வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. நான் கடினமான வேலைக்கு போயிட்டு இரவு வந்து தூங்கும்போது வெளியாகி விடுகிறது. உடம்பு மிகவும் வலிக்கிறது சார். தூக்கத்தில் வெளியேறுவதை நிறுத்த அட்வைஸ் சொல்லுங்கள். என்னிடம் எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. என் வாழ்க்கையை மாற்ற உதவுங்கள். விந்து என் உயிர் சக்தி. என்னுடைய ரத்தம் ஒரு முறை விந்து வீணானால் வெளியேறினால் இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே அற்றது போல் தோன்றுகிறது. உதவுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரரே. உண்மையிலே நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை சகோதரரே, 20 வயசு ஆயிருக்கு. இந்த வயசில் அபரிமிதமான ஆற்றல் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்முடைய உடலில் இருக்கும். அப்போது அந்தளவுக்கு ஆற்றல், அபரிமிதமான ஆற்றல் நம்மளுக்குள்ளே இருக்கையில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். இரவு நேரங்களில் இரவு நைட்டு நல்ல காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், இரவு நேரத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றணும். நைட்டு கோல்டு ஷவர் எடுக்கணும். உணவை நிறுத்திடலாம். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிடவே வேண்டான்னு கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போது கடுமையாக உழைக்கிறீங்க, உழைப்பு வேலை எந்த மாதிரி வேலை என்னன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப கடுமையாலாம் உழைக்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா. அது இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா நினைக்காதீங்க. உழைக்கிறது நல்லது, ஆனால் அது உடலில் உடலுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை தனித்து செய்கிறதுக்கான முயற்சி எடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. உழைப்பு தான் உங்களுக்கு இந்த சூட்டுக்கு உடல் சூட்டை கிளப்பு தான் அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வெளியேறுது அப்படிங்கிற பட்சத்தில், கனவில் வெளியேறுது அப்படிங்கிற பட்சத்தில், உறங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து கடுமையாக உழைச்சிட்டு வரீங்க. அதனால உணவு வந்து பார்த்தீங்கன்னா திரவ உணவாக மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் படுத்துக்கோங்க. அடுத்தது பச்சை தண்ணியில் குளிச்சுக்கோங்க, படுத்து உறங்குங்க. உறங்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து கேட்டுட்டு
உறங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கடைசி உறங்கறதுக்கு கடைசி ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி என்ன நினைவுகள் இருக்கோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிய வரைக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் வந்து உறங்குறதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக 48 நாட்கள் வரை வெளியேறுது வெளியேறுதுங்கிற எண்ணத்தை முதல் விடுங்க. வந்தால் வரட்டும் போனால் போட்டு கவலைப்படாதீங்க. முதல் 48 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக அட்ஜஸ்ட் இல்லாமல் மொபைல் ஃபோனில் கண்ட விஷயங்களெல்லாம் பார்க்காம தெளிவாக உறுதியோடு இருங்க. நீங்கள் 48 நாள் பிரம்மச்சரிய விரதத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போது இரவில் போனால் போகட்டும், ஆனால் 48 நாள் நீங்கள் அந்த உறுதி மன அளவிலான உறுதியை வச்சுருக்கும் போது 48 நாள் கடக்க கடக்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இம்யூனிட்டி கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. சகோதரரே மன உறுதியோடு வாங்க. 20 வயதுங்கில ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷனும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, ஆனால் இரவு ஆற்றலை விரயம் செஞ்சிட்டிங்கன்னா பயங்கர டயர்டு சொல்லவே முடியாது, அதுக்கு அளவே இல்லை. எல்லா விதத்திலும் பலவீனம் அப்படிங்கிறது மிக இயல்பாக இருக்கும். ஆச்சுங்களா, நான் வந்து சொல்லவே வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. 48 நாள் வரை கவுண்டிங் கவலையே படாதீங்க. விரயம் ஆனாலும் பரவாயில்லைன்ட்டு மன உறுதியோடு இருங்க. அப்புறம் நம்முடைய சகோதரர் ஒரு திருமந்திர பாடலை மெயில் அனுப்பியிருந்தார். இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சித்தர்களின் சித்திரைகளின் நினைக்கிறேன் விளக்கம் கொடுத்துருப்போம். இந்த பாடலை நான் பார்த்துறேங்க. அதுக்கு கீழே சகோதரர் வந்து ஏற்கனவே நாம் சொன்ன விளக்கம் தான் கொடுத்துருக்காரு, திரும்பவும் பார்த்துடலாங்க. வாழ்க வளம். உற்றுண்பவன் விலைவறியாதவன், வித்துக்குற்றுண்ணாமல் வித்து சுட்டு உண்பவன், வித்துக்குற்றுண்பானில் வேரலன் ஈற்றவன், வித்துக்குற்றுண்ணாமல் வித்து வித்தான் அன்றே. வாழ்க வளமுடன். இது நம்முடைய விந்து சக்தியை நேரடியாக குறிக்கிறதுங்க. வித்து வித்து வித்துன்னு இந்த பாடலை நார்மலாக வந்து திருமந்திரத்தில் விந்து அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க, ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்து வித்து வித்துன்னு தான் சொல்லி வருவார். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சகோதரர் நமக்கு உகந்த விளக்கம் தான் கொடுத்துருக்காரு, அதை படிச்சிடறேன். விதை என்பது அடுத்த பட்ட சாகுபடியின் மூலப்பொருள், அது விதைக்கவே பயன்பட வேண்டும். அப்படி இருக்க விதையை புடைத்து சோறாக்கி உண்பவன் விளைவு விவசாயம் செய்வதன் பயனை அறியாதவன், விதையை குத்தி உண்ணாமல் விதையை வறுத்து தின்பவன் விதையை விற்று தின்பவன் வேறல்ல. இவ்விருவருடனும் சேராது கடைசியாக உள்ளவன் விதையை குத்தி உண்ணாமல் உடல் முழுவதும் அதை விதைத்து விலையின் விளைவின் பயனை அடைந்தவனாவன். விந்துவை வீணாக்காது உடலில் வற்றி தங்க வைப்பவன் வித்துவை உண்ணாமல் விளைவின் பயனை உணர்ந்த ஞானியவன். விதையை குத்தி உண்பவன் இல்லறத்தான் மாதர் இச்சையில் ஈடுபட்டு விந்தை வீணாக்குபவன் விதையை சுட்டு உண்பவன். யோக மார்க்கங்களில் தன் உடலை சுட்டு வருத்தி கொண்டு விந்தை வெளியே விடாது இருப்பவன் இவனும் யோக நிலையில் பழுதுபட்டால் விந்து வெளிப்பட்டு வீணனாவன். வாழ்க வளமுடன். அதானுங்க, ஏன்னா நம்ம வந்து வித்துக்குற்றுண்பவன் வித்துக்குற்றுண்பான் விலை அறியாதவன், வித்து குற்றுண்ணாமல் வித்து சுட்டு உண்பவன், வித்து சுட்டு உண்பவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சகோதரர் சொன்ன விளக்கம் இருக்கட்டும், வித்துக்குற்றுண்பவன் விலை வரிவாதவன், அதாவது நமக்குட்டே இருக்கும் விதை நெல்லை வந்து நாம் வந்து பாதுகாத்து நமக்குள்ளாக வைக்கும்போது அது நம் உடலில் இருக்கும் விதையை உயிரணுக்களை வைக்கும்போது நமக்குள்ள சகோதரர் சொன்ன மாதிரி நமக்கு காந்த ஆற்றலாக இருந்து அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அது விவசாயம் செஞ்சு பயன்படுத்துகிற மாதிரி நமக்கு வந்து விதையை நமக்குள்ளாக வைத்து கொண்டு விவசாயம் என்பது நம் டிரான்ஸ்மியூட்டேஷன் மூலமாக நம்முடைய ஆற்றலை வெளி உலகத்திலும் நமக்குள்ளாக தியானம் தவத்திலும் பயன்படுத்தி அது விளைவினை விவசாயம் செஞ்சு நம்ம ஒரு விதை போட்டு பத்து விதையாக பலன் எடுக்கிற மாதிரி வித்துக்குற்றுண்பான் விலைவரிவாதவன், அதாவது அதை வந்து இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாக நம்முடைய விதை நெல்லை போல இருக்கும் விதையை இனப்பெருக்க செயல்பாட்டில் வீணடிக்கிறவன் விதை நெல்லையே சாப்பிட்ற மாதிரி, அதனால ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, பலவீனம் தான் அடையும். அதே போல வித்துக்குற்றுண்ணாமல் வித்து சுட்டுண்பவன், இது என்னன்னு சொல்லான்னா நம்ம பயிற்சி முறைகளில் நான் சொல்லுவாங்க சிலர் வித்தை வந்து விந்து சக்தியை நான் வீணாக்க மாட்டேன் ஆனால் எனக்குள்ளாக வச்சுக்குவேன், அது ஓகே, ஆனாலும் இனப்பெருக்க செயல்பாடுகள் அந்த இன்பத்து பின்னால் போவாங்க. அது வந்து அபரிமிதமாக செய்யும் போது பயிற்சி முறைகள்லாம் செஞ்சு வித்து சுட்டு உண்பவன், அதாவது நான் விந்து சக்தியை வீணாக்கலை ஆனாலும் காம எண்ணத்தில் தகுச்சு தனக்குள்ளாக விந்து சக்தியை வச்சுக்கிறது உயிரணுக்கலை ஆனாலும் காம எண்ணத்திலேயே தகுச்சிட்டு இருப்பவன் அந்த வெப்பத்தில் வெந்துட்டு இருப்பவன் அது வந்து வித்து குற்றுண்ணாமல் வித்து சுட்டு உண்பவன், வித்து குற்றுண்பானின் வேரலன், அது வந்து இன்பத்துக்காக அலையிறவனும் தவத்தையும் தியானத்தையும் காம எண்ணத்துக்கு பயன்படுத்துபவனும் வித்தியாசம் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றார். அதுதான் சொல்கிறாங்க, நம்ம என்றைக்குமே நம்ம விந்து ஜெயம் போன்ற ஈவன் வஜ்ரோலி முத்திரை போன்ற பயிற்சிகள் கூட
நாம் வந்து காமத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆழமாக சொல்லி நம்ம சொல்கிறது. இப்போ மிகப்பெரிய யோக பயிற்சிகளாக செஞ்சுட்டு போய் கடைசியில் இந்த காமத்துக்காக செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்துடலாம், பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாருங்க. வாழ்க வளமுடன். எப்போதுமே நம்மிடம் இருக்கும் விதை நெல்லை விதைத்து அதிலிருந்து வரும் பலனை அறுவடை செய்ய முடியும். அந்த விதைப்பு தான், விதை போடுறதை நம்ம செய்கிற விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளும் தியானமும் தவமும் நம்முடைய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மியூட்டேஷன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு ஓரளவு எல்லா கேள்விகளுமே பார்த்தாச்சு. மீண்டும் நாளைய தினம் பிரம்மச்சரிய விரதத்தின் 13வது நாளில் சந்திக்கலாம். இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்குது, வெற்றிகரமாக 18 நாள் கம்ப்ளீட் பண்ணலாம். சகோதரர்களிடம் நான் சொல்கிற விஷயம் இதுதான், இந்த நம்ம சேனலில் எத்தனை வீடியோ போட்டாச்சு எல்லாமே பிரம்மச்சரியத்துக்காக மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எந்த நோக்கமுமே கிடையாது ஆச்சுங்களா. நீ நம்மகிட்ட வேண்டி கேட்டுக்கிறது இதுதான், ஒரு 48 நாள் எப்படியாச்சும் கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாற்றம் அடையும். இது வந்து நான் சாதாரண சூழ்நிலையில் உங்ககிட்ட சொல்லலை, உலக அழிவையே நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. இந்த சமயத்தில் கூட முடியல அப்படின்னா, நான் ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பூச்சி, ஒரு உயிரினம், ஒரு பாக்டீரிய வைரஸ் ஒரு மனித இனத்தையே அழிச்சிருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அழிக்க முடியும் அப்படின்னு உலகத்தில் கண் கூட காட்டிகிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இது போன்ற ஒரு சூழலில் இப்போ கூட பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியலனா, நீங்கள் எத்தனை சொத்து சேர்த்துறீங்க, ஏழையாக இருக்கீங்க, அதாக இருக்கீங்க இருக்கீங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலினால் வீணாக்காமல் இருந்தால் தான் ஆகும். வெளியில் எவ்வளவோ இருந்துட்டு போகட்டும், நமக்கிட்ட இருக்கிற ஆற்றலை கூட நம்ம வீணாக்காமல் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா எப்படி நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறதுக்கு உங்களை தவிர வேறு யார் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். நான் என்ன பண்ண முடியும், உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டா தானே வயிறு நம்பும், உங்களுடைய ஆற்றல் பெருக்கத்துக்கு நீங்கள் ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தது தானே கரெக்டாக இருக்கும். ஆண்களுக்கு ஒழுக்கம் உயிருக்கும் மேலே, பெண்களுக்கு கற்பு உயிருக்கும் மேலே, அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒழுக்கமாக இருக்குங்கிறத எல்லாத்தையும் கடந்து நம்முடைய தேசத்தில் நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் அழிவு, பேரழிவு நடந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வலிமையாக இருக்கணுமா கூடாதா? நம்ம தமிழ் சமுதாயம் மிக மிக வலிமையாக இருக்கணும், மிக மிக வலிமையாக இருக்கணும். நீங்கள்லாம் வலிமையாக இருந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பாதுகாக்கும் கடமை இப்போ நம்ம கையில் இருக்குது. ஆகவே மன உறுதியோடு வாங்க சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.